பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு மேடம் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ மாசமா இருக்கல்ல, உனக்கு இங்க வச்சு சீமந்தம் பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நினைச்சதெல்லாம் விட நீ பெரிய தில்லாலங்கடியால இருக்க. ஏன் கூடவே எங்க வீட்டிலேயே எங்களை சுத்தியே இருந்துகிட்டு நீ மாசமா இருக்கிறத எல்லாம் எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறல்ல, நீ எவ்வளவு பெரிய கேடியா இருக்கணும்? என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, நீ கேடினா நான் கேடிக்கு கேடி. இப்போ நான் உனக்கு ஒரு படம் காட்டலான்னு இருக்கேன். மாப்பிள்ள எப்படி படுத்திருக்கிறாருன்னு இதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? பயப்படாத, நான் ஒன்ன சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் இப்படி படுத்திருக்கிறதுக்கு காரணமே நான் தான். நீ சாப்பிட்ட கேக்கு வேற, அவருக்கு நான் கொடுத்த கேக்கே வேற. அதனாலதான் ஃபுட் பாய்சனிங் ஆகி இப்படி படுத்து கிடக்காரு. இப்படி நான் படுக்க வச்ச மாப்பிள்ளைய மறுபடியும் எழுப்பணுமா, இல்ல அப்படியே ஒரே அடியா தூங்க வைக்கணுமாங்கிறது உன் கையில தான் இருக்கு. நான் இப்ப ரொம்ப மோசமான மூட்ல இருக்கேன். நீங்க இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மாப்பிள்ளைக்கு தான் பாதிப்பாகும். அதனால கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மேடம், மேடம், அவரை விட்டுருங்க மேடம். ஏய் டிராமா கரி, இப்ப நான் சொல்றத நீ செஞ்சேன்னு வச்சுக்கயே, மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேடம், மேடம், ஏன் மேடம் இப்படி பண்றீங்க? நாங்க உங்களுக்கு என்ன மேடம் பாவம் செஞ்சோம்? இந்த பாரு, இந்த பாவ கணக்கெல்லாம் இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைமே இல்லை. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டு செஞ்சிட்டேனா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன செய்யணும் மேடம்? நான் வேற என்ன செய்ய சொல்ல போறேன்? அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீ கேக்குற, அதனால நான் சொல்றேன். அது உனக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்தா அது நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால உனக்கு வாரிசுன்னு ஒண்ணு வரவே கூடாது. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு இப்ப நீ ஓகேன்னு சொல்லிட்டேனா இந்த ஹாஸ்பிட்டல்லையே அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு, இப்பவே போய் நீ அட்மிட் ஆயிட்டேனா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடிஞ்சிரும்.
இங்க பாரு. இல்ல மேடம், என்னால முடியாது மேடம் அப்படின்னு அடம் பிடிச்சேன்னு வச்சுக்க. ஏன் இங்க பாரு, அவர் கையில எடுத்து வச்சிருக்கிறது விஷ ஊசி. அத மாப்பிளைக்கு போட்டு விட்டா ரொம்ப நேரம் ஆகாது, அடுத்த செகண்டே மாப்பிள்ள சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அப்படி அவர் போகாம இருக்கணும்னு நினைச்சேனா நான் சொல்றத நீ செய். ப்ளீஸ் மேடம். இல்ல பரவாயில்ல, மாப்பிள்ள சொர்க்கத்துக்கு போய் அங்க சொகுசா இருக்கணும்னு நினைச்சேனா அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. எல்லாம் ஒரு பொம்பளை தானா, கொஞ்சம் கூட இறக்க இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இங்கேயே வெட்டி போடலாம் போல இருக்கு. ஐயோ, ஏங்க நீங்க இப்படி துடிக்கிறீங்க? அதுவும் என்ன வெட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இவ உங்களுக்கு பிறந்தாளா? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஏய், என்ன முடிவு பண்ணிருக்க? மேடம் மேடம், நானும் என் வயித்துல இருக்கிற பிள்ளையும் கண் காணாத இடத்துக்கு எங்கேயோ போயிடுறோம் மேடம். உங்க கண்ணிலேயே படமாட்டோம் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். நிஜமா தான் சொல்றேன், நானும் என் பிள்ளையும் யாரோட வாழ்க்கையிலையும் குறுக்க வரமாட்டோம். ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம்.